கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் லவ் நான் உண்மையாக நேசித்த முதல் காதல், உன் முன்னாள் காதலன் கார்த்தி எழுதி கொள்வது நீ நானும் சேர்ந்து கடவுள் எழுதி வைக்கல. 5 வருஷத்துக்கு முன்னால காதலிக்கும் போது நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட், நீ அதை வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்லை. வச்சுக்கிற தகுதி அப்படிலாம் சொல்லாத கார்த்தி. இனி என்னை பத்தி நினைக்காம புகுந்த வீட்டில் நல்ல பேரை எடுத்து நல்லபடியா இரு. கடைசியா ஒரு முறை கண்ணாரோடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா கலச்சி பேசுகிறேன். பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து எனக்கு அனுப்பியிருந்தது. இந்த பார்சல் பார்த்துட்டு மாமா வந்து பயங்கரமாக என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாரு. கடைக்கு போய் துரத்து இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆனால் நான் கார்த்திகை மறந்துட்டு நிலைசங்கர் மாமா கல்யாணம் பண்ணி நிலைசங்கர் மாமா கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். இருந்தாலும் என்னால் முதல் காதல் வந்து யாருமே வந்து சந்தோஷமாக தான் மறக்க மாட்டாங்க, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து கார்த்திகை நான் மறந்துட்டு மாமா கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த பார்சல் நான் ஓப்பன் பண்ண வந்திருக்கேன். கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா என் லவ், மறக்க முடியாத லவ் இல்லை, 5 வருஷம் லவ், நான் உண்மையாக நேசித்த முதல் காதல். கார்த்திக் லவ் பண்ணும்போது உண்மையாக தான் இருந்தேன். கார்த்திக் வந்து டிக்டாக்ல வீடியோ போடாதன்னு சொன்னார், அதேமே டிக்டாக் போட்டேன். நான் கார்த்திகை நேசித்தை விட டிக்டாக் அதிகமாக நேசித்தேன். அதனால தான் எங்களை பிரிவு ஆணுச்சு. இருந்தாலும் கார்த்திக் மாதிரி ஒரு பையனை வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. நான் அவ்வளோ அசிங்கப்படுத்தியும் என்னை அவ்வளோ லவ் பண்ணார். நான் இப்போ கார்த்தி எனக்கு இல்லைங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணுறேன். கார்த்தி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி கார்த்தி எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இவ்வளோ நாளும் எப்படியோ போயிட்டா, நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இரு, மனசார நான் உன்னை வாழ்த்துறேன். நீ வேறு பொண்ணை கட்டிட்டு சந்தோஷமாக இரு. இந்த பேர் புகழ் இதெல்லாம் யாராலையும் கிடைக்கல, இதெல்லாமே எனக்கு கார்த்திக்கால கிடைச்சது. அதனால் இனிமேல் நான் கார்த்திகை வந்து திட்டுறதோ பண்ணுறதோ வேணாம். லெட்டர் எழுதியிருக்காங்க பாருங்க. அன்புள்ள திவ்யாவுக்கு உன் முன்னாள் காதலன் கார்த்தி எழுதி கொள்வது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம். இனிமையாவது சந்தோஷமா இரு. நீயும் நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணோம். நீயும் நானும் மீட் பண்ண அந்த முதல் மீட் இப்போ முடியும். அந்த செகடியை கண்ணுக்குள்ளே நிற்கிது. நீயும் நானும் சேர்ந்துன்னு கடவுள் எழுதி வைக்கல. அடுத்த ஜென்மத்தில் நாது நீ எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னா கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் கார்த்தி. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டா. மீட் பண்ணும். 5 வருஷத்துக்கு முன்னால் காதலிக்கும் போது நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட், நீ அதை வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்லை. வச்சுக்கிற தகுதி அப்படிலாம் சொல்லாத கார்த்தி. மோதிரம் போடுற மாதிரி கார்த்தி, மோதிரம் போடுற மாதிரி கார்த்தி, நான் வாங்கி கொடுத்த முதல் கிஃப்ட் உனக்கு. நீ அதை வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்லை. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு. உன் புருஷனா கேட்டதா சொல்லு. இனி என்னை பத்தி நினைக்காம புகுந்த வீட்டில் நல்ல பேரை எடுத்து நல்லபடியா இரு. கடைசியா ஒரு முறை கண்ணாரோடி கார்த்தி. கார்த்தி கண்ணாரோடி கார்த்தி, இதை வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா சொல்லாத கார்த்தி. இதை வச்சுக்கிறதுக்கு தகுதியான ஆளு நீ ஒரே ஒரு ஆளு தான். எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, கஷ்டப்பட்டு தயவு செஞ்சு நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னோட கார்த்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால யாராவது அவர் பொண்ணு பார்த்தா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. காதலிக்கிறது எல்லாருமே காதலிக்கிறது தான், அதெல்லாம் தப்பு கிடையாது. என்னோட கார்த்தி எனக்கு முன்னால் கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு பேசக்கூட வார்த்தை என்கிட்ட இல்லை கார்த்தி. அதனால நான் வந்து வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். எங்கே இருந்தாலும் நல்லா இரு, முழு மனசோட நல்லா இரு கார்த்தி. என்னால் முடியல கார்த்தி.